இந்த வீடியோ யாருக்குன்னா அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ப்ரோக்கு தான். வேற ஒன்றும் இல்லை, நான் அவசரமாக இப்போ பேசுறதுனால நிறைய திக்கல்கள் இருக்கலாம், அதனால கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, ரெக்கமெண்டேஷன்ல நிறைய பேர் ரீச் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுறங்க. ப்ரோ இப்போ என்ன மெயின் ரீசன்னா, நீங்கள் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணி போட்டுருங்க, பெய்ட் ப்ரொமோஷனுக்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு வார்க் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. பட் மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய யூடியூபர்ஸுக்கு டவுட் கொடுத்துட்டு போயிட்டீங்க ப்ரோ. மெயின் டவுட் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஃபுட் பிளாகர்ஸ், நான் என்னோட கேட்டகரிக்கு வந்துடுறேன். ஃபுட் பிளாகர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மெயினாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கண்டென்ட் டிஸ்க்ளைமர் இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. மெயினாக என்ன ரீசன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் பிளாகர் வந்துட்டு மணியும் எதர் திங்ஸ் எதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை ஸ்பான்சர் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் அது சூப்பர் தான் ப்ரோ. பட் என்னன்னா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அது ஒரு பெரிய 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படி வச்சிருக்கவங்களுக்கு ஓகே. பட் நான் வந்துட்டு இப்போ ஒரு 4K சப் தான் இப்போ நான் வச்சிருக்கேன், ஒரு 5K சப் கிட்ட தான் வச்சிருக்கேன் சம்திங். நான் வந்துட்டு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த கடையில் சூப்பராக இருக்குப்பா சூப்பர் ப்ரோ அப்படி இந்த கடையில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ எடுத்து போட்டால் அவன் எனக்கு காசு தர போகிறது இல்லை அப்படின்னா, அதை பற்றி நீங்கள்